வணக்கம் வெற்றியடிவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ பேட்ச். ஸோ ஃப்ரீ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னையிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/12/2021 நாளையிலிருந்து தாங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், இந்த வாரம் 13/12/2021 18/12/2021 கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, போத் குரூப் டூ பேட்ச் அண்ட் குரூப் ஃபோர் பேட்ச் நீங்கள் என்னென்ன படிக்கணும், இதில் தமிழும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆன்லைன் கிளாஸாக இருக்கும், ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஃப்ரீ டெஸ்ட்டு இருக்கும், வாரத்தின் இறுதியில் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்க போகுது. க்வெஸ்சன்ஸ் வில் பி உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும், அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நமது வெற்றியடையும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ பேட்ச். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜிகே கிளாஸ் டைம் இருக்கு இல்லையா? ஸோ பொது அறிவு, பொது தமிழ், இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டூ நீங்கள் பொது அறிவை ஃபாலோ பண்ணுங்கள், குரூப் ஃபோர் பேட்ச் வந்து பொது அறிவும் தமிழையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு ஜிகே கிளாஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நடக்குங்க ஜிகே கிளாஸு. அதன் பிறகு பார்த்தோம்னா தமிழ் கிளாஸுடைய டைம் எப்படின்னா மதியம் 3 மணிக்கு நடக்கும். நாளை 3 மணிக்கு உங்களுக்கு இயல் ஒன்றினுடைய தமிழ் சொல்வளம் அப்படிங்கக்கூடிய அந்த கடைசி டாபிக், அந்த டாபிக் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா இயல் ஒன்று 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று நம்ம முடிச்சிருவோம். ஸோ 3 மணிக்கு உங்களுக்கு நடக்கும். லைவ் டெஸ்ட் டைம் அப்படிங்கிறது எவ்ரி நைட் உங்களுக்கு 9 மணிக்கு. ஸோ 9 மணிக்கு அப்படிங்கிறது லைவ் டெஸ்ட். உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த பாடத்தில் இந்த கொஸ்டின் நீங்கள் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் அந்த யூடியூப் லைவ் டெஸ்ட் டைம் வந்து நைட்டு 9 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டடி டைம் இருக்க போகுது. நாளைக்கு காலை, அதாவது இன்றைக்கி நைட்லேருந்து இந்த திங்கட்கிழமையில் இருக்கக்கூடிய அந்த 4 மணி இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, 14ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு ஸ்டடி டைம் இருக்க போது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் கலந்துக்கலாம். டைம் வந்து 4:00. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் சேனல் மெம்பர்ஸ் அது 12 PM இருக்கும். ஸோ நான் அதை தனியாக இன்டிமேட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இந்த பேட்ச் டியூரேஷன் அப்படிங்கிறது 30 நாள் தான், டிசம்பர் 13 ஜனவரி 13 வரைக்கும் தான். ஸோ பொங்கல் வரைக்கும் தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு மேலே இந்த பேட்சினுடைய இருக்காதா அப்படின்னா கிடையாது. இந்த பேட்சினுடைய மாறுபாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் PDF கொடுத்துருவேன், நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக போத் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருவேன். ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்ம என்ன சாப்டர் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். லைவ் டெஸ்ட் இருக்கும், வீக்லி அசைன்மெண்ட்டும் இருக்க போகுது இந்த வாரம். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸ் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம், தமிழ் இருக்கும். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு 9th and 10th வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன். குரூப் டூவில் யூனிட் 9 வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதன் பிறகு மேக்ஸ் இருக்க போது CA வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். சரி, இப்போது நம்ம நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அது நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 13/12/2021 திங்கட்கிழமை என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம், ஓகே, இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்தெந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th History புத்தகத்தில் படிக்கலாம். 9th History உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழைய கற்காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். ஐ திங்க் 2nd chapter நினைக்கிறேன். அதில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும் தலைப்பு மட்டும் படித்தால் போதுமானது. அதன் பிறகு 11th History புத்தகம், 11th History இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட்டு சாப்டரில் சிந்துவெளி நாகரிகம் அந்த தலைப்பு மட்டும் படித்தால் போதுமானது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th Ethics புத்தகம், இது 12th கிடையாது, 11th Ethics புத்தகத்தில் உங்களுக்கு 2nd chapter சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்டரில் உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழக பண்பாட்டிற்கும் இடையேயான தொடர்பு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக சார்ந்த பழக்க வழக்கங்கள், மரத்தை வந்து தெய்வமாக வழிபடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சிந்துவெளிக்கு படிக்கக்கூடியது. இது எல்லாமே நான் சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த கிளாஸ் டைம், அந்த டைமில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த நீங்கள் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் டாபிக் கவர் ஆகிடும். நாளைக்கு இன்னொரு வீடியோ கொடுப்பேன், அந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா முக்கியமான பாயிண்ட்ஸ், சில பாயிண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு இன்னும் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஜிகே டாபிக் ஹிஸ்ட்ரி சார்பாக சிந்துவெளி நாகரிகம் ப்ளஸ் 10th தமிழ் இயல் 2,
ஓகேங்களா? டென்த்து தமிழ் இயல் டூ நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு மதியம் 3 மணிக்கு. சரி, அடுத்ததாக நாளை கழிச்சு என்னது, 14/12/2021 செவ்வாய்க்கிழமை நீங்கள் படிக்கக்கூடிய ஜிகே டாபிக் இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஒரு தலைப்புக்கு நீங்கள் பள்ளி புத்தகங்களில் 6th-12th வரைக்கும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு பாடம் இருக்குது. 10th சோசியல் சயின்ஸில் குடும்பியல் பகுதி, சிவிக்ஸ் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்குது. அதன் பிறகு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்திய அரசியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடத்தில், அந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டராக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய பாடம் இருக்குது. இதுக்கு நான் 2 வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வீடியோலேயே உங்களுக்கு இந்த 3 சாப்டர் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் மோஸ்ட்லி கவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 14ஆம் தேதி படிக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு, 10th தமிழ் இயல் 2. ஒரு இயலை 2 நாள் படிக்க போகிறீங்க, தெளிவாக படிக்க போகிறீங்க. 2வது நாள் டெஸ்ட் இருக்கும். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 4 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்தது புதன்கிழமை 15/12/2021 நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித நோய்கள் அறிவியல். அறிவியல் அப்படிங்கிறது குரூப் 2, குரூப் 4, ஸோ எல்லாருமே லேப் அசிஸ்டன்ட், டிஎன்பிஎஸ்சி, ஸோ எல்லா எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சாப்டர் அப்படிங்கிறது, இந்த பாடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 10th இருக்கவங்களுக்கு, 12th இருக்குது, 6th இருக்குது, 8th இருக்குது. ஸோ நான் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். 2வது வீடியோ புதன்கிழமை உங்களுக்கு கொடுத்துருவேன், மனித நோய்கள் ப்ளஸ் அன்னைக்கே 10th தமிழ் இயல் 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சூப்பர். அடுத்ததாக வியாழக்கிழமை 14/12/2021 நீங்கள் படிக்க வேண்டியது இந்திய பொருளாதாரம், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது, 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் அந்த பாடத்தில் 7வது சாப்டர் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 2, குரூப் 4 பேட்ச் 2 பேருமே தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 17ஆம் தேதி இந்தியாவின் அமைவிடம் ஜியாகிரஃபி தலைப்பில் இருந்து எடுத்துருக்கோம். இந்தியாவின் அமைவிடம் இந்த படம் படிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் ரொம்ப பெரிய படம், பட் உங்களுக்கான வகுப்பு காலையில் 10 மணிக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு புத்தகத்தை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு தமிழ் இயல் 4 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்ததாக 18/12/2021 சனிக்கிழமை, ஸோ மேக்ஸோடைய பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸ் பேசிக் கிளாஸ் ப்ளஸ் யூனிட் எயிட் யாருக்கு, குரூப் 2 பேட்சுக்கு. அப்போ குரூப் 4 பேட்ச் இந்த யூனிட் 8 நாங்கள் படிக்க வேணாமா, தாராளமாக நீங்களும் படிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககாலம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த சங்ககாலம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு உங்களுக்கு 6th புத்தகத்தில் இருக்குது, இது யூனிட் 8. இதை குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு 10th தமிழ் இயர் 4 முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ 18/12/2021 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை நான் சொல்லிட்டேன். 19ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாளும் கூட, அன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்த அந்த பாடத்திலிருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். க்வெஸ்சன்ஸ் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதனால் உரி பண்ணிக்காமல் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதலாம். இதுதான் நீங்கள் இந்த வாரம் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் நான் கொடுத்துட்டேன். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு, டெய்லி என்ன படிக்க போகிறீங்கிறத கொடுத்தாச்சு, என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இன்னும் படிக்க வேண்டியது உங்களுடைய கையில், வெற்றி கண்டிப்பாகவும் வெற்றியும் உங்களோட கையில் தான் இருக்க போது, அது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நினைத்தினங்கள் வெல்வ வெல்வ வெற்றி அடைவோம். நன்றி.